சமணம் இங்கிலீஷில் ஜெய்னிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பழமையான மதத்தில் சமண மதமும் ஒன்று இது பார்த்திங்கன்னா கிமு ஏழாம் நூற்றாண்டுக்கு முன் ஆதிக்கம் பெற்றிருந்தது இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களால் இந்த சமண மதம் வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட்டது இதனுடைய கடைசி தீர்த்தங்கரர் மகா ஞானி மகாவீரர் ஆவார் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுத்தலாமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸில் தாங்க இருக்கும் இந்த பிளேஸில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன சிறப்பு அம்சங்களாக இருக்குது இதில் என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூடு இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரானது ஒன்றுமே எனக்குள்ளே ஒரு அமைதி உருவாயிடுச்சு ஏன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருந்தது கோயில் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை மூலமாக பாதுகாக்கப்படுது ஏன்னா இந்த கோயிலில் வந்து விலை மதிப்பற்ற சில ஓவியங்களும் இந்த கோவிலில் இருக்கு அதனால வந்து இந்த கோயிலை ரொம்ப பாதுகாக்கிறாங்க கைஸ் நீங்கள் இந்த கோயிலை பார்த்தோன்னே ஒரு விநாயகர் கோயிலோ இல்லை முருகன் கோயிலை நினச்சிருப்பீங்க ஆனால் இது வந்து விநாயகர் கோயிலோ முருகன் கோயிலே கிடையாது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மணர் கோயில் இந்த சம்மண மதத்தில் வந்து தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க அந்த தீர்த்தங்கரர்கள் என்னென்னா இந்த சம்மண மதத்தில் வந்து ஞான நிலையை அடைஞ்சவங்களை தான் நம்ம தீர்த்தங்கரர்கள்னு சொல்லுவோம் அப்படி இந்த சமண மதத்தில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்களில் ஒரு மூணு தீர்த்தங்கரோடைய சிலைகள் இந்த கோயிலில் இருக்குது இந்த வளாகத்தை வந்து திகம்பர சம்மண வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க கிப்போ ஒம்பதாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட இந்த சம்மண வளாகத்தில் வந்து மூன்று குடைவரை கோயில்களும் இரண்டு சம்மண கோயில்களும் இருக்குது அப்புறம் இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயிலில் வந்து நேமிநாதருடைய முழு உருவச் சிலையும் வச்சுருக்கிறாங்க பதினாறாம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயிலில் வந்து மகாவீரர் அவருடைய சிலையும் நிறுவப்பட்டிருக்கு பதினஞ்சு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து இந்த கோவில்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க அந்த ஓவியங்கள் வந்து இன்னமும் அழியாமல் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவராக வந்து மகாவீரர் இருக்கிறாரு மகாவீரர் வந்து இவரும் ஒரு தீர்த்தங்கரர் தான் இவர் தான் வந்து இந்த சம்மண மாதத்திலேயே கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரனால தான் வந்து இந்த சம்மண மாதமே பெரிய அளவில் வளர்க்கப்படுத்துன்னு சொல்கிறாங்க சம்மண மாதத்தை தோற்றுவித்தவர் வந்து மகாவீரர்னும் சில சொல்கிறாங்க இவரை போற்றும் விதமாக கவர்மெண்ட் வந்து இவருடைய ஜெயந்திக்கு வந்து அரசு விடுமுறையும் அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் நம்ம தேடி வந்த அந்த மர்ம அறை இந்த கோவிலில் இந்த அறையில் தான் சில மர்மங்கள்லாம் இருக்குது அன்பார்ச்சுனேட்லி இது பூட்டி இருக்குது நானும் சாவி கிடைக்குமான்னு பார்த்தேன் பட் சாவி கிடைக்கல சரி நான் உங்களுக்கு இந்த கோ இந்த ரூமில் வந்து என்னென்ன மர்மங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் அப்படி என்னடா இந்த கோ இந்த ரூமில் மர்மங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அது காரணமே இந்த ரூம்குள்ளே வரைஞ்சப்பட்ட ஓவியங்கள் தான் இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த மர்மத்துக்கு காரணமே இந்த ஓவியம்தான் இந்த ஓவியம் வந்து யூஎஃப்ஓவோட ப்ளூ பிரிண்ட்டுன்னு கூட சொல்கிறாங்க யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அதாவது இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பறக்கும் தட்டு மூலிமா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் அது இது ஏன் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமண மதத்தில் வந்து போற்றக்கூடிய ஒருத்தர் வந்து விண்வெளியிலேருந்து இந்த பறக்கும் தட்டு மூலியமாக தான் வந்திருக்கிறாருன்னு இந்த சமண மதத்தில் நம்பப்படுது அதனால தான் இந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அது போக இன்னும் ஏகப்பட்ட ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டைங்க அதோடய இலை பூக்களை வச்சு இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அதுபோக இந்த அறையில் தான் வந்து இந்த சம்மண மரத்தை சேர்ந்தவங்களாம் வடக்கிருத்தல் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க வடக்கிருத்தல் அப்படின்னா வந்து அவங்க வந்து சாப்பிடாமல் சாப்பிடாம மெடிடேஷன் பண்ணி பண்ணி கடைசியாக வந்து அவங்க உயிரை விட்டுருவாங்களாமா அதுக்கு பேர் தான் வடக்கிருத்தல் அந்த மாதிரி நிறைய சமண மதத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த அறையில் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணி பண்ணி இறந்துருக்குறாங்க இந்த சமண மதத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு ஈயர்வுக்கு கூட கெடுதல்னு நினைக்க மாட்டாங்களாம்மா அவங்க உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இந்த வடக்கறிதல் முறை இருக்கிறது காரணமே வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ஏன் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணும்போது இந்த நிலம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒன்று அப்படிங்கிறதுனாலையும் அப்புறம் விவசாயம் பண்ணும் போது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரும்புகள் பூச்சிகள்லாம் வந்து நம்ம அழிச்சிருவோம் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க வந்து விவசாயம் பண்ணாமலேயே மெடிடேஷன் பண்ணி பண்ணி கடைசியாக வந்து அந்த உயிரை வடக் உயிரை விட்டு வடக்கறுத்தல் முறையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க கோயிலில் சில பிராமிய கல்வெட்டுகள்லாம் இருக்குது இதையும் இந்திய தொழில்துறை தான் பாதுகாத்துட்டு வராங்க மேலே ரெண்டு சொனை இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் அது இன்னமும் ஒத்தாமல் இருக்குதாம்மா மீனுங்களா இருக்குது மீனிங்லாம் விட்டுருக்கேங்க போட சமையல மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் எங்களுக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான் அடைஞ்சிது ஏன்னா அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிற வழியை அடைச்சி வச்சுருந்தாங்க நாங்கள் வேறு ஒரு ஷாக்கு இருக்காண்டு அந்த வழியாக மலை மேலே ஏறிட்டோம் மலைக்கு ஏற வழியில் ஒரு சில இடத்துலலாம் நீர் ஊற்றுகள்லாம் இருந்தது தண்ணியெலாம் அவ்வளோ கிளீனாக ப்யூராகவும் இருந்தது மூச்சு வாங்கி இருக்கே இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நேமிநாதரோடைய சிலை அந்த நேமிநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் அவரும் ஒருத்தர் இந்த சிலை தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிக உயரமான நேமிநாதர் சிலை வந்து இந்த சமணன் கோயிலில் தான் இருக்குது இங்கேயும் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற மாதிரி பெரிய பாறைங்கள்லாம் இருந்தது மலைக்கு மேலே இருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது வியூ வேற லெவலில் இருக்கு மலைக்கு மேலே ரெண்டு பாதங்கள் இருந்தது இது ஒரு வேளை மேபி இந்த தீர்த்தங்கர்களுடைய பாதங்களாக இருக்கலாம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்குது அதாவது ஆரணிலேருந்து போலூர் போகிற வழியில் திருவண்ணாமலை ரோட்டில் இந்த கோயில் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூடவே இருக்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ